இன்றைய முக்கிய செய்திகள். சச்சினை தூக்கி சுமந்த விராட் கோலி. சுவாரஸ்யமான பின்னணியை பகிர்ந்த சேவாக். 2011 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்ற பின்னர் சச்சின் டெண்டுல்கரை விராட் கோலி தனது தோளில் சுமந்து மைதானத்தை வலம் வந்தார். எதற்காக விராட் கோலி இதற்கு தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறித்து காரணத்தை முன்னாள் வீரர் சேவாக் பகிர்ந்துள்ளார். இது தொடர்பான அவரது நேர்காணல் ஒன்று கவனம் பெற்று வருகிறது. தோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி 2011 மும்பை வான்கடே மைதானத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று உலகக்கோப்பையை 2வது முறையாக வென்றது. 38 பின்னர் இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றதை நாடே கொண்டாடியது. இந்த வெற்றிக்கு பின்னர் சச்சின் டெண்டுல்கரை, அப்போது இளம் வீரராக இருந்த விராட் கோலி, தனது தோளில் தூக்கி மைதானத்தை வலம் வந்தார். அணியில் முக்கிய ஆட்டக்காரர்கள் இருந்தபோதும் சச்சினை கோலி தூக்கி சுமந்தது கவனம் பெற்றது. எதற்காக விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டார் என்ற பின்னணியை சேவாக் சுவைபட கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில் கூறியிருப்பதாவது, நாங்கள் சச்சினை தூக்கி சுமந்ததை நிராகரித்து விட்டோம். அவர் அதிக கனமாக இருந்தார். எங்களால் தூக்கவே முடியாது. எங்களுக்கு வயதாகிவிட்டது. தோளிலும் காயம் ஏற்பட்டிருந்தது. தோனிக்கு முழங்காலில் பிரச்சனை, மற்றவர்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருந்தன. எனவே சச்சினை தூக்கி சுமக்கும் பொறுப்பை இளைஞர்களிடம் ஒப்படைத்தோம். அப்படித்தான் சச்சினை விராட் கோலி தூக்கி சுமந்தார். இவர் அவர் கூறினார். உலகக்கோப்பை ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் அக்டோபர் 8 இந்தியாவில் தொடங்க உள்ளது. ICC கோப்பையை இந்திய அணி வென்றது. 12 ஆகியுள்ள நிலையில் இந்த முறை கோப்பையை வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் காணப்படுகிறது. மேலும் இதே போல வீடியோஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் அழுத்தி அதில் போட்டுக்கோங்க.